குரு அதிசார பயிற்சி நிகழ்வு ஏப்ரல் 5ஆம் தேதி இரவு 12:43 மணிக்கு குரு மகர ராசியிலிருந்து கும்ப ராசியில் இருக்கும் அஸ்தம் 3-4 பாதம் சதயம் நட்சத்திரம் வரை அதிசார பயிற்சியாகி திரும்ப உள்ளார். செப்டம்பர் 13ஆம் தேதி மீண்டும் மகரத்திற்கு திரும்புவார். குருவின் வக்ர பயிற்சி நடக்கும் ஜூன் 20 முதல் செப்டம்பர் 13 வரையிலான காலத்தில் 5 ராசிகள் சற்று மோசமான பலன்களை அடைய நேரிடும். மேஷம். மேஷ ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருந்து பிற்போக்கும் தன்மையுடன் குரு நகர்வதால் உங்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதிலும் புதிய தொழில் முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படலாம். பெரிய அளவிலான நன்மைகள் பெறுவதில் சிரமங்கள் சந்திக்க நேரிடும். முதலீடு செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கவும். கடன் கொடுப்பதும் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வியாழக்கிழமை மஞ்சள் ஆடைகளை அணிவது நல்லது. மிதுனம். மிதுன ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யா தந்தை ஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி செல்வதால் எந்த ஒரு விஷயங்களிலும் மிகவும் கடினமாக உழைத்த பின்னரே நல்ல பலன்களை பெற்றிட முடியும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு குறையும். தந்தையுடன் உரையாடும் பொழுது உங்கள் சொற்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது அவசியம். குடும்பத்தில் தேவையற்ற மனக்கசப்பை தவிர்க்கவும். ஆசிரியர்களை மதித்து நடப்பது நல்லது. சிம்மம். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமைந்திருக்கும் குரு வக்ர இயக்கத்தின் காரணமாக உங்கள் மன வாழ்க்கையில் சில தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். உங்கள் மனைவியின் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வெளியுலக பிரச்சனைகள் மூலம் உங்கள் வாழ்க்கை துணையிடம் காட்ட வேண்டாம். சிந்தித்து பேசுவது நல்லது. நீங்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் பொருட்களை தானம் செய்யலாம். தனுசு. குரு வக்ர இயக்கத்தில் தனுசு ராசிக்கு சில சிக்கல்கள் சந்திக்க நேரிடும். பேச்சு செயலில் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். உங்கள் தைரியம் வீரம் குறையலாம். குடும்ப வாழ்க்கையில் சிறு சலசலப்பு ஏற்படலாம். இளைய சகோதரனுடனான உறவு பாதிக்கப்படலாம். வாழ்க்கையில் நேர்மைக்கு எண்ணத்துடன் செயல்படுவது நல்லது. தனுசு ராசி மக்கள் வியாழக்கிழமைகளில் வாழை மரத்தை வணங்க வேண்டும். மீனம். மீன ராசிக்கு குருவின் வக்ர இயக்கம் நிகழ்வதால் நீங்கள் எடுக்கும் செயல்களில் தடைகள் ஏற்படலாம். கடின முயற்சிக்கு பின்னர் தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடன் தேவையற்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் காட்டுவதால் மன அழுத்தத்தை குறைக்க முடியும். யோகா தியானம் செய்து மன அமைதியை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.